ஸ்கூட்டர் ஓட்டி பழக ஆசைப்பட்ட 16 வயது சிறுமி அதிகாலை நேரங்களில் வீட்டின் வாசல்களில் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்கூட்டர்களை திருடி ஓட்டிய சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. 4 ஸ்கூட்டர்களை திருடிய சிறுமி சிக்கியது எப்படி? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை காட்பாடா பகுதியைச் சேர்ந்த 61 வயது சஃபிக். இவர் கடந்த 30ஆம் தேதி இரவு தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் அருகே நிறுத்தி வைத்துவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதனை கண்டு அதிர்ச்சியடைந்தார். எங்கு தேடியும் கிடைக்காததால் இதுகுறித்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுமி ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த இருசக்கர வாகனத்தை சிறுமி ஒருவர் ஓட்டி வருவதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது அது சஃபிக்கினுடைய வாகனம் என தெரிய வந்தது. அந்த சிறுமியிடம் இதுகுறித்து விசாரித்த போது அவர் சென்ட்ரல் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி என்றும் இருசக்கர வாகனம் ஓட்ட வேண்டும் என்ற ஆசையில் இதுபோன்று 4 இடங்களில் ஸ்கூட்டர்களை திருடியதாக கூறியுள்ளார். பெட்ரோல் தீர்ந்ததும் ஆங்காங்கே விட்டுவிட்டு அடுத்த ஸ்கூட்டரை நோட்டமிட்டு திருடுவதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த சிறுமி கூறிய இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 4 ஸ்கூட்டர்களையும் போலீசார் மீட்டனர். தொடர்ந்து சிறுமியை புரசைவாக்கம் கெல்லிஸ் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சிறுமி திருட்டுக்கு உதவிய பெண்ணை தேடி வருகின்றனர். ஸ்கூட்டர் ஓட்ட ஆசைப்பட்ட சிறுமி அதற்காக வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை திருடி பெட்ரோல் தீரும் வரை ஓட்டிவிட்டு ஆங்காங்கே விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.